பேராண்டி பாட்டி தக்காளி வரலாறுக்கும் சேலத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற கதை பத்தி சொல்ல போறேன். என்னது தக்காளி வரலாறுக்கும் சேலத்துக்கும் சம்பந்தமா? ஆமாண்டா பேராண்டி, 1820 சேலத்தோட குடிமகன் கொலுல் ராபர்ட் ஜிம்சன் ஜான்சன். சரி, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோடா. தக்காளியே எங்கே முதல் முறையாக அறுவடை பண்ணாங்க என்று தெரியுமோ தானே, அதனால் அதை பற்றி சொல்லி ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. நேரடியாக கதைக்கு போகிறேன். தக்காளி இங்கிலாந்துக்கு வந்தப்போ அங்கே அறுவடை பண்ண ஜான் ஃபேரட் தக்காளியில் விஷத்தன்மை நிறைந்த டொமோட்டோயின் இருக்குன்னு அதை சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல் என்று சொன்னார். அதை நம்பாத கொலுல் ராபர்ட் ஜிம்சன் ஜான்சன் உண்மை நிலைமை நிரூபிக்க நினைத்தார். அவர் அமெரிக்காவில் இருக்கும் நியூ ஜெர்சி மாநிலத்தில் உள்ள சேலம் என்னும் கவுண்டி என்னும் ஊரில் வாழ்ந்தவர். 1820 ஜூன் 28 அன்று சேலம் நீதிமன்றத்தின் முன் 2000 பேர் முன்னிலையில் ஒரு கூடை நிறைய தக்காளி பழங்களை சாப்பிட்டு தக்காளியில் விஷத்தன்மை இல்லை என்று நிரூபித்தார். அதன் பிறகு தக்காளியின் புகழ் உலகமெங்கும் பரவியது பேராண்டி. என் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.